ஹலேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2021 ஆண்டின் கடைசி வாரத்துக்குள்ளாக, அதாவது கடைசி பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது இந்த வாரம் நமக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கிற ஒரு வாரம்தான். 6 வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கூட கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தினார். எந்த குறைவின்றி நம்மளை பாதுகாத்தார். அடுபட்ட தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே, நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றியையா இயேசையா, நன்றியையா இயேசையா. எப்படிப்பா நன்றி சொல்வேன், நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து நான் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வேன் ஆண்டவரே. எத்தனை முறை நான் தடுமாறினேன், நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, நான் தவித்து நின்றேனே, அப்போதெல்லாம் எனக்கு உதவி செய்தேன். ஆபத்துகள் என்னை நோக்கி வந்தபோது, ஆபத்துகள் என்னை சூழ்ந்து கொண்ட போது உங்களை நோக்கி நான் கூப்பிட்ட உடனே எனக்கு உதவி செய்தேரையா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நான் கூப்பிட்ட நேரத்திலலாம் பதில் தந்திரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை குறைவுப்பட்டது, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கும் போதெல்லாம் என் குறைவெல்லாம் நிறைவாக்கினரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரம் வந்ததப்பா, நான் சோர்ந்து போன நேரத்திலலாம் உங்கள் பலத்தால் இடை கட்டினரே, நான் சுகவீனம் எத்தனை சுகவீனம் வந்ததையா, எல்லா சுகவீனத்திலும் பலன் தந்திரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இப்போ கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் சுதந்திரிக்கணுமே ஆண்டவரே. இதை கேட்குற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்குற வேளையில் கர்த்தருடைய ஆவியாளர் இறங்கி வந்து சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்குவதாக ஆண்டவரே. எல்லாம் அந்தகார இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. பாருங்கள், எந்த ஜெபம் பண்ணினாலும் எந்த ஒரு ஆராதனை நடந்தாலும் கடைசியில் நம்ம போதகர் நம்ம எல்லோரும் விசுவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத, அப்படி தான் சொல்லி. இன்றைக்கு சங்கீதக்காரர் தாவீது அழகாக தன் ஆத்துமா பார்த்து தான் பேசுகிறாரு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரம், ஏகப்பட்ட உபகாரம், ஏக நன்மைகள் நம்ம செய்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் நீ ஒன்று கூட மறக்காதபடி நீ அவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லி நீ துதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சில காரியங்களை மறக்கும்படி சொல்கிறாரு, ஆனால் சில காரியங்களை நீ மறக்காமல் நினைக்கும்படி உங்களை பார்த்து ஒரு என்ன சொல்கிறாரு. நம்ம ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்போம், ஆனால் மறுநாள் வந்து இந்த ஹோம்ஒர்க்கை நீ செஞ்சுட்டு வந்தியான்னு கேட்டால் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை, டீச்சர் எனக்கு மறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மறதி. சில வீட்டில் எழுதி போட்டிருக்கோம், இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா, இன்றைக்கு ஜெபம் பண்ணினீங்களா? ஏன் தெரியுமா, வேதம் வாசிக்க ஜெபம் பண்ண மறதி, அதனால தான் எழுதி போட்டு அதை பார்த்தாது ஞாபகம் வராதா என்று சொல்லி எழுதி போட்டிருக்கிறது. நாங்கள் கூட வாசித்திருக்கேன், சில வீட்டில் அப்படி போடுவாங்க. பாருங்கள், ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற பாரமான எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவங்களுக்கு எளிய ஆடைகளை, அதுக்கேற்ற ஆடைகளெல்லாம் அவங்க தரிச்சுட்டு போகும்போது தான் என்ன செய்ய முடியும், அந்த லெக்கை நோக்கி மனதில் வேறு எந்த எண்ணமும் இருக்காது. நான் பரிசு வாங்கணும், நான் முதலாவது போகணும், அதே எண்ணத்தில் இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறாரு, ஓட்டப்பஞ்சத்தில் முதலாவது வந்து வெற்றியை பெற்றுக் கொள்கிறார். அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்துடன் கூட நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளை, வேண்டாத உறவுகள், இவைகளெல்லாம் நம்ம என்ன சொன்னால் மறக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உன் மனசில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா, வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் எப்போதும் நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவே வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நீ என்ன செய்ய வேண்டிய, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற முடியும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு,
அவர் சில காரியங்களெல்லாம் மறந்தார் என்று நான் வேதத்தில் பார்க்குறோம். எதை மறந்தார் அப்படி சொன்னால், நான் பெரிய ஐஸ்வர்யன், அவர் பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டார். கமாலியன் பாதத்தில் அமர்ந்து நியாய பிரமாணங்களெல்லாம் அவர் கற்று தேர்ந்தவர், அதெல்லாம் அவர் மறந்துட்டார். எதெல்லாம் தனக்கு லாபமாக தெரிஞ்சோ எல்லாவற்றையும் அவர் மறந்துட்டார். எப்பொழுதும் இயேசுவையே நினைவில் வைத்து அவருடைய கல்வாரி அன்பை மட்டும் தியானம் செய்து அவருக்கு ஊழியம் செய்வதுதான் பாக்கியம். அதான் மட்டும்தான் அவர் என்னச்சாரா நினைவில் வைத்து கொண்டார். அருமையானவர்களே, நாம கூட இன்றைக்கு ஆவிக்குரிய வகையில் வளரணும் அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தங்க நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே சொல்லி சொல்லி எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எண்ணிச்சிருவோம், பின்வாங்கி போயிடுவோம். இந்த பவுல் எப்படி எல்லாவற்றையும் வேண்டாதவைகளை அவர் எண்ணிச்சாராம் மறந்தார். அப்போ ஆண்ட சொல்லாரு, நீ வேண்டாதவைகளெல்லாம் என்ன செஞ்சுரு, மறந்துரு. வேத வசனத்தை மட்டும் நினைவில் வச்சிக்க, நான் உனக்கு தந்த வாக்கு தத்தங்களை மட்டும் நீ எண்ணிச்சிங்க வச்சிக்க. அதான் பவுல் சொல்கிறார், நல்லா போராட்டத்தை நினைச்சதேன் போராடினேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்ல கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இப்போ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம லெக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் கற்று தருகிறார். ஆதியாகமம் 46:51 என்ன சொல்லியிருக்கிறதுனா, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் எனக்கு பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்புக்கு பிறந்த முதல் பையனுக்கு என்ன பேர் வச்சார், மனாசே. அப்படின்னா என் வருத்தங்கள் யாவும் அவன் வாழ்க்கையில் சகோதரர்கள் செய்த அநேக வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கத்தர் எனக்கு என்ன செஞ்சாராம் மறக்கும்படி செய்தார். மற்றவங்க செய்த தீமையை கத்தர் எனக்கு மறக்கும்படி செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்த தீமைகள் ஏராளம் ஏராளம், அவர் எல்லாவற்றையும் மறந்ததுனால தான் 110 வரையிலும் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார். ஹலேலூயா, ஹலேலூயா. முதலாவது கத்தர் செய்த உபகாரங்களை நம்ம நினைச்சக்கூடாதான், மறக்கவே கூடாது. சங்கீதம் 103:2 தான், கத்தர் செய்த நன்மைகள் கத்தர் செய்த உபகாரங்கள் நினைச்சக்கூடாதான், மறந்து போகக்கூடாது. சில காரியங்களை நம்ம மறக்கக்கூடாததை மறந்துட்டோம்னா அநேக பிரச்சனைக்கு உள்ளாகிருந்தோம் பாருங்க. ஒரு மனைவி கூட தன் கணவன் ஆபீஸ்க்கு போகிற தன் கணவன்கிட்ட சொல்கிறாரு, சொல்கிறாங்க, இன்றைக்காவது தபாலை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த லெட்டரை தபாலில் போய் சேர்த்து விடுங்க அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. உடனே அந்த கணவன் சொன்னாராம், இன்றைக்கு எப்படியாலும் நான் மறக்காதபடி நான் என்ன செஞ்சிருவேன், இதை கொண்டு தபாலில் கொண்டு சேர்த்துருவேன், தபாலில் போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போய் அவங்க பஸ்ஸுக்கு நடந்து போகும்போது அங்கே ஒரு சின்ன பிள்ளை அதை அந்த அவங்கள கூப்பிட்டாங்களே, அங்கிள் அங்கிள், நீங்கள் வந்து தபாலை வந்து அந்த பெட்டி தபால் பெட்டியில் லெட்டரை போட்டுட்டிங்களா அப்படி சொல்லி கேட்டாங்களாம். உடனே இல்லை நான் போடலை, நான் சீக்கிரமே போட்டுருவேன். அப்போ மனசுக்குள்ளே நினச்சாங்களாம், நம்ம மனைவி சொன்ன காரியம் இந்த சின்ன பெண்ணுக்கு இந்த சிறுமிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டே போனாங்களாம். அதே போல் பஸ் வந்தது, பஸ்ஸில் ஏறினார், பஸ்ஸில் நின்றுட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்கள கண்டக்டர் சொன்னாராம், ஐயா சார் நீங்கள் லெட்டர் தபாலில் போட்டுட்டிங்களா அப்படி சொல்லி. உடனே இவர், இல்லை நான் இன்னும் போடலை, நான் சீக்கிரமாக இறங்கி போகிறேன்னு நான் போட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவங்களுக்கு ஒரு டவுட், ஏன் இவங்களும் கேட்காங்க அப்படி சொல்லி. அதே போல் பஸ்லேருந்து கீழே இறங்கி வந்த உடனே ஒரு பாட்டியம்மா கேட்டாங்களே, தம்பி தம்பி நில்லுங்க, நீங்கள் வந்து உங்கள் லெட்டரை தபாலில் போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி. உடனே இவர், இல்லை நான் இப்போமே போட்டுருவேன் அப்படி சொல்லி நினைச்சாரா, இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லக்கூடாது, மறந்து போகக்கூடாது, இப்போமே இப்போ போட்டுறணும் அப்படி சொல்லி அந்த தபால் நிலையத்தில் போய் அந்த லெட்டரை போடும்போது ஒருத்தவங்க சொன்னாங்களாம், உங்கள் முதுகில் இப்படி ஒரு எழுதி வச்சிருக்கு, என்ன எழுதி வச்சிருக்குன்னா, என் கணவர் வந்து இந்த லெட்டரை தபாலில் போய் போட முடியாத நீங்கள் ஞாபகப்படுத்துங்க அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கு. அதனால தான் பார்த்தாங்களே, ஓ இதை பார்த்து தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி. பாருங்கள், முக்கியமான காரியங்கள் நம்ம மறந்து போகிறதுனால அதனால் அநேக நம்ம அவதிப்பட வேண்டிய சூழ்நிலையும் கூட வருது. நம்ம வீட்டில் கரண்ட் பீஸ் கட்டும் போது ஒரு குறிப்பிட்ட நாளில் கட்டணும், அது தேதி முடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மின்சாரத்தை துண்டிச்சு
சொல்லி வர்றாங்க அப்படிதானே. அதே போல பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த சரியான நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு கெட்டாத அப்படினால அவங்க பரீட்சை எழுத முடியாமல் இழந்துருந்தாங்க. பாருங்கள் இப்படி பாருங்கள் தன் வாழ்க்கையில் நம்ம மறக்கக்கூடாததை மறந்து போயிருந்தோம். அதான் தாவிது ஆத்மா பார்த்து சொல்கிறாரு, என் ஆத்மாவே நீ நினச்சத கத்திரிச்சு சகல உபகாரங்களையும் நீ நினச்சிங்கிறத மறந்துடாத. அப்போ என்னதுன்னா ஆடு மேய்க்கும் போது ஒரு தடவை அந்த ஆட்டை பிடித்து போவதற்காக சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. ஆனால் எல்லாவற்றையும் கத்திர தந்த பலத்தினால அவர் நினைச்சிட்டாரா முறியடிச்சிட்டாரு. அந்த சவுல் ராஜா அவன் எத்தனையோ முறை அந்த தாவிதை கொல்ல நினைச்சாரு, மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் அப்படி சொல்லி அநேக சூழ்நிலை நம்ம பார்க்குறோம், அநேக இடத்துல அப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லா சத்துருக்களின் கையிலேருந்து கத்தர் என்ன செஞ்சாரா என்னை விடுதலை பண்ணி என்னை பாதுகாத்தார். அதனால் அவர் சகல உபாரம் என்னை போஷித்தார். நான் காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் என் ஆட்டுகளெல்லாம் கத்தர் பாதுகாத்தார், என்னே பாதுகாத்தார், எனக்கு போஷிப்பு தந்தார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி ஆத்மாவட்டேன்னு எல்லாவற்றையும் நினைத்து நீ ஒன்று விடாமல் என்ன செஞ்சிரு நன்றி சொல்லுன்னு சொல்கிறாரு. அருமையான உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆமீன், எத்தனை கொள்ள வியாதி வந்தது, எத்தனை விபத்துகள் வந்தது, ஆமே நீ போகும்போதெல்லாம் கூட ஆமே எத்தனை முறை நீ கீழே விழுந்த போது கத்தர் தேவ தூதர்களை விட்டு உன்னை பாதுகாத்தார் அல்லவா, உன்னை போஷித்தார் அல்ல, உன்னை எத்தனை பலவீனம் எத்தனை சுகவீனத்தோடு இருக்கும்போது கத்தர் உனக்கு சுகத்தை தந்தார் அல்லவா, நீ கடன் பிரச்சனையில் இருக்கும்போது கத்தர் உன் கடன் பிரச்சனையை உன்னை மாற்றி விட்டார் அல்லவா. தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, ரீசா காமா ஸ்டோரி கவா. உன் வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் ஒன்று ரெண்டு அல்ல, ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி நீ சொல்லு நன்றி சொல்லு மகனே, நீ நன்றி சொல்லு, நன்றி சொல்ல சொல்லதான் இந்த புதிய ஆண்டு இனி வரும்போது அநேக புதிய நன்மைகளும் வாழ்க்கையை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, பூர்வ நாட்களை நீ மறக்க கூடாது. உபாகமம் 32:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ நாட்களை நீ நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அன்பா சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ பூர்வ நாட்களை நீ நினைச்சிரு. நீ இந்த வருஷம் மட்டுமல்ல நீ பிறந்து விவரம் தெரிஞ்சதில் இருந்து உன் வாழ்க்கையில் கத்தர் நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நீ நினைக்கும் போது பாருங்கள், அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் நினைவுக்கு வரும். அப்போ உனக்கு நீ இன்னும் வருகிற வருஷத்தை பார்த்து நீ பயப்படவே மாட்டான். இத்தனை வருஷமும் என்னை ஏந்தி சுமந்து என்னை பாதுகாத்து என்னை போஷித்து பராமரித்த கத்தர் இனி என்னை நடத்துங்கிற விசுவாசம் உனக்குள்ளாக வந்துவிடும். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீ நினைத்து நினைத்து நன்றி சொல்ல சொல்ல உனக்குள்ள கத்தர் செய்த காரியத்தில் நீ ஆச்சரியப்பட்டு பார்ப்பாய். அந்த அனுபவத்துக்குள்ள நீ வர வேண்டும். ஒரு நஞ்சு உள்ள இருதயம் உனக்கு வேணும்னு கத்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஒரு நிமிஷம் கூட அவங்க ரெஸ்ட் இல்லை. எங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது 430 வேலை வாங்கினாங்க. அவங்களுக்கு மேலே இருந்த ஆளோட்டிகள் வந்து அவங்களை மிகவும் ஒடுக்குனாங்க. அவங்க சிறுமியை கத்தர் கண்ணைக்கு பார்த்தாரு, அவங்க அழுதாங்க, பெருமூச்சு விட்டாங்க. கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை நினைச்சாரு, விடுதலையாக்கி எங்கே கொண்டு வந்துட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அங்கே கொண்டு வந்த பிறகுதான் உபாகமம் 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் எப்படி உங்கள் வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கொண்டு வந்தார். அருமையாளர்களை, எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு இருந்தீங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை மிகவும் ஒடுக்குனாங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரம் உள்ளவர்கள் உங்களை ஒடுக்குனாங்க, காரணம் இல்லாமல் பகைச்சாங்க. ஹல்லேலூயா, ரீஷாக்கா மான்சோரிக்கப்பா. எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அடிமை தினத்திலிருந்து விடுதலை கட்டளையிட்டாரோ உனக்கு நான் கட்டளை ஈட்டிய நாட்களில் ரீ கமான் என் ஓங்கிய புயத்தினால வல்லமுள்ள கரத்தை ஓ மேலே வைத்து உனக்கு அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு மந்திரி அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கே போனாலும் ஒரு அழகிய பெட்டி, அந்த பெட்டியை கையில் தூக்கிக்கிட்டே போவாராம். இதை பார்த்த பொறாமல் பிடிச்ச மனிதர்களை வந்து ராஜாவிட ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், இவர் அழகான பெட்டி வச்சுருக்கிறாரு, இது ராஜாவுக்கு கொடுக்குற பரிசுகள் வெளியேற பெற்ற வைடூரியங்கள்லாம் இதில் இருக்குது, அதனால தான் அவர் தூக்கிக்கிட்டே போகிறாரு அப்படி சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக பொறாமைப்பட்டு சொன்னாங்க. ஒரு நாள் ராஜா அந்த மனிதனை அழைத்து, வா அந்த பெட்டியை நீ திறந்து காட்டு என்று சொல்லி கேட்கும்போது, அவர் அந்த பெட்டியை திறந்து காமிக்கும் போது அந்த அழகிய பெட்டிக்குள்ள ஆமாம் மிகவும் பழமையான கந்தல் துணி தான் இருந்தது. ராஜா இது என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு நாளில் இப்படி தான் என் நிலைமை இருந்துச்சு, இப்படி கந்தை துணி தான் நான் விடுத்திருந்தேன், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன நினைச்சிங்க, என் தாழ்வில் இருக்கும்போது என்னை மந்திரி ஆக்கினீங்க, அதனால் அதை மறந்துடக்கூடாது. உங்கள் அன்பனை என்றைக்கும் உணரணும், எப்போதும் உங்களுக்கு உண்பதாக உண்மையுள்ளவனாக இருக்கணும், ஜனங்களுக்கு உண்பதாக தாழ்மையாக இருக்கணும், இந்த மன தாழ்மை எனக்கு இருக்கணும், நான் மந்திரிங்கிற பெருமை எனக்கு வரக்கூடாது, அதை நான்
பாதுகாப்பதற்காக இப்படி செய்திருக்கேன் அப்படி சொல்லி இந்த உடுத்திருந்த ஆடையை தான் வச்சுருக்கேன். உடனே இந்த பணிவான வார்த்தையை ராஜா கேட்கும்போது ராஜாவோட கண்களை கண்ணீர் வந்துச்சு பாருங்கள். அருமையான கத்தர் உங்களை எவ்வளோ உயர்த்தினாலும் அவர் உங்களை தாழ்வில் அவர் தெரிந்து கொண்டதை மறந்து போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் கத்தர் எப்படி போஷித்தார், தூதர்கள் உண்ணக்கூடிய உணவு தான், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்படுபடினார், சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்கினார், மேகசம அக்கினிசம எத்தனை எத்தனை அதிசயங்கள் எல்லாவற்றையும் கூட. உபாகமம் 8:2 என்று சொல்றாரு, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்த வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக, நீ மறந்து போகாத. ஆமென், ஹல்லேலூயா. உன் மனதை பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷம், எத்தனை வயசு, அத்தனை வருஷமும் தான், இத்தனை வருஷமும் அன்று சொல்லார். நீ 40 வயசாக இருக்கலாம், 40 வருஷமும் நீ நினச்சிப்பாரு. நீ 50 வயசாக இருக்கலாம், 50 வருஷத்துல நினச்சிப்பாரு. எத்தனை வயதாக இருந்தாலும் அன்று உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு. நீ நினச்சிப்பாரு, நீ நினைத்து நன்மைகளெல்லாம் நீ எண்ணி நன்றி சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரோட கண்களை மூடுவோமா. தெய்வ பிரசன்ன நாமத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை மூலமாக கர்த்தருடைய ஆவியனர் உங்களோட கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ மறந்து போகாத, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து போகாத. நித்த நித்தம் நான் தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா. நித்தோ நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தோ நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி, நன்றி. அன்பின் ஆண்டவரே, நித்த நித்தம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வருஷம் முழுவதுமாக நீங்கள் செய்த நன்மை நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நன்றி உள்ள இருதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. ரீ கமா சோரி ஷபா, ரீ ஷமா சோரி கபா. அன்பு மகனே, எத்தனை முறை நீ தடுமாறினாய், ரீ ஷாலா ர கமான். ஒரு கரம் உன்னை தூக்கி எடுத்ததல்லவா. நீ தயங்கி நின்று முதலாம் உதவி செய்த தேவன் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். நீ சத்தமாக சத்தமாக ஆண்டரை பார்த்து நன்றி சொல்லு, துதி துதி. நீ துதிக்கும் போது தேவ கிருபை ஒன்றில் நிறைவாய் இறங்கும். ரீ ஷா லாம சோரி கமா சோரி ஷபா. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லு. நீ கடந்த பாதைகளை திரும்பி திரும்பி பாரு. ஆமேன். பக்தன் கூறியது போல கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது கண்ணீரே எனக்கு வருகிறது என்பதாக சொல்லு. அப்படிப்பட்ட பாதையிலும் கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தினது அல்லவா. தகப்பனை போல உன்னை தோளின் மேல் சுமந்து வந்தேன் என்று சொல்கிறாரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக சம்பவமாக இருந்தது போல உனக்கு மேக சம்பவமாக இருந்தேன். இறைவனை அக்கினி சம்பவமாக இருந்தது போல உனக்கு அக்கினி சம்பவமாக இருந்து வழி நடத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ரீமா சோரி ஷபா. கண்ணீரின் கவலையிலும் முங்கி கொண்டு இருக்கும் போது உன்னை நான் அப்படியாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியெடுத்தேன் அல்லவா. ரீஷாலா ரமா சோரி கவா. எத்தனை முறை பலவீனம், எத்தனை முறை பலவீனம், எவ்வளோ முறை கொள்ள வியாதி, அதுலேருந்து உன்னை விடுவித்தேன் அல்லவா. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நீ நன்றி சொல்லி துதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறது. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அதிகாரிகள் உன்னை ஒடுக்குகிறார்களோ ஒடுக்குகிறார்களோ கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் அவங்க பெருகிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க ஒடுங்கி போகலை, நீனும் ஒடுங்கி போக மாட்டாய். ரீ கமான். கர்த்தருடைய கரம் இதை சொல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி பகுதி வரைக்கும் உன்னை தூக்கி சுமந்து வந்த தேவனுடைய முகத்தை பாரு. அவருடைய அருள் பிரசன்னம் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இறங்குகிறது. ஒரு அக்கினி உன்னை மூழ்கிறது. ரீ கமான் சோரி ஷபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை திறப்பேன் என்று சொல்கிறான். நன்மைக்கு எந்த வழியும் இல்லை என்று திணறிக்கொண்டு இருக்கிறாயோ. ரீ ஷாபா, ரீ கவா. இந்த புதிய வருடத்தையும் கூட உனக்கு ஆசீர்வதித்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி மட்டும் சொல்லு மகளே, நன்றி மட்டும் சொல்லு, நன்றி மட்டும் சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீ கடந்து போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வசனத்தின் வல்லமைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கி அந்த வியாதியை குணமாக்குகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் வல்லமுள்ள கரம் ரீசா லாபா ரீ கமா. சோர்ந்து போய் இருக்கிறாயோ அன்பு மகனை, ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய்? ஆமேன். அன்றி ரீ கவா லஷா கமா சோரி கவா. அற்புதம் செய்கிற கத்தன், இது வரைக்கும் நடத்தின கத்தன், இது வரைக்கும் உன்னை போசித்தேன் அல்லவா. இனி எப்படி உன்னை மறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆபத்துகளை இருக்கும் போதே உன்னை தூக்கி நிறுத்தினேன் அல்லவா. மரண பள்ளத்தாக்கினுடே நீ போகு
வேலையெல்லாம் உன்னை அந்த மரணத்திலிருந்து விடுதலை பண்ணினேன் அல்லவா. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. ரீ கமாண்ட் ஓரி சபா ஹாலே லூயா. மரணத்துக்கும் உனக்கும் ஒரு அடி தூரம் தானே அன்பு மகளே. ரீ குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியம் வந்தது, ஆனால் தேவ தூதர்களை அனுப்பி உனக்கு விடுதலை தந்தேன் அல்லவா. நன்றி மட்டும் சொல்லு, நன்றி மட்டும் சொல்லு. நீ எங்கே போனாலும் என் சமூகனுக்கு முன்பாக வந்தது, என் சமூகனுக்கு முன்பாக வந்தது அல்லவா. உன் கணவன் போகும்போது என் சமூகத்தை அனுப்பினேன் அல்லவா. உன் பிள்ளைகள் வெளியில் போகும்போது என் சமூகத்தை அனுப்பினேன் அல்லவா. உன் பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருந்தாலும் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த கத்தர் உன் பிள்ளைகள் மூலக்கும் வாக்கு கொடுத்து உன் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்தியை வரவழைப்பேன். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. கரந்தட்டி நன்றி சொல்லு, கரந்தட்டி நன்றி சொல்லு. ரீபா காமா டோரி ஷபா பிரைட் டோரி காமா டோரி கபா ஹாலே லூயா ஹாலே லூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாமே ரீஷா கபா. மற்றவர்கள் உனக்கு பண்ணின தீமையை அப்படியே மறந்து விடு. மற்றவங்க உன்னை குறித்து பேசின வார்த்தைகளை அப்படியே மறந்து விடு. வேத வாக்கு தத்தங்களையும் வேத வசனங்களையும் நினைத்து 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 அதையே ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஆமே ரீபா காமா டோரி ஷபா ஹாலே லூயா ஹாலே லூயா. ஹீ கமான் ஹாலே லூயா. வானத்தின் வாசல் உனக்காக திறந்து கொண்டிருக்கிறது. வானத்தின் பலகணங்களை திறந்து இடங்கள்லாம் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டு எப்படி உன்னை கரம்பிடித்து வழி நடத்தினானோ வருகிற ஆண்டும் அப்படியே உனக்கு செய்வேன். தேங்க்யூ ஜீசஸ் ஹாலே லூயா. நீ கொடுத்த வார்த்தைக்கு நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளோடு கூட நீ பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளே கேட்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தோட பிரவேசித்து உணாவினதற்காக நன்றி. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் கூட ஆமே உடைய தெய்வீக பலன் உங்க உன்னத ஆசீர்வாதம் சிரசில் இறங்கினதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். இந்த கூடாரத்துக்குள்ள ஆமே இந்த எல்லை முழுவதுமாக உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹாலே லூயா. இந்த வாசல்கள் ஜன்னல்கள் எல்லா இடத்திலும் கூட உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சங்கார தூதன் இனி உன்னிடத்தில் வருவதல் என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில் வாக்கு கொடுத்தீங்களே அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைய குடும்பத்தையும் ஆமே என் குடும்பத்தில் எல்லா உடைமைகளையும் உடைய தூய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பெரிய ஆசீர்வாதம் உண்டாக போகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி அப்பா. வானத்தின் ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.